ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி வோல்ஃப் திரும்ப வந்திருக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமான சில விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ரேம்பேஜ் பாஸ்னு ஒன்று வரப்போகிறது, அண்ட் மேஜிக் கியூப் அப்டேட்டை பற்றி சின்ன ஹிண்ட், அண்ட் ரீடிம் கோட்ஸை பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்களோட லைக் தான் எனக்கு சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும் முன் கீழே டெலகிராம் சேனலில் ஒரு லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் டெய்லியும் செக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம், அண்ட் ரீடிங் கோச்சும் ஃபாஸ்ட்டாக வரும். ஒருவேளை இந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகவில்லை அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் டிஜிபி 36 டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கேமர் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த M8 2B, கரெக்டாக சொல்லிட்டேன், மறந்து போச்சு டக்குன்ட்டு. ஸோ இந்த M8 2B ஒரு நல்ல பவர் இருக்க M8 2B தான், எல்லாமே ஃப்ரீ தான், இந்த மூணுமே ஃப்ரீ தான். பட் எப்படின்னா, இதுக்காக தனியாக டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை, பட் நீங்கள் டைமண்ட்ஸ் செலவு பண்ணிங்கன்னா இது ஃப்ரீ தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட். அண்ட் ஃபைனலி இன்னொன்று இருக்கும், என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரெஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து அந்த சூப்பர் கேமர் ஈவெண்ட் ஒன்று வச்சுல, ஸோ அதில் ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் காலைல வீடியோ கூட ஒரு சரியான கோல்மால் பண்ணியிருக்கேன், அது ஈவினிங் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் தான். ஸோ பட் இதில் வந்து நான் புரிந்து கொண்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ 1500 டைமண்ட்ஸ் நீங்கள் எந்த ஈவெண்ட் எலைட் பாஸ் போட்டாலும் சரி, இல்லை ஒரே ஒரு பான்ஃபயர் இல்லை ஏதா என்ன வாங்கினாலும், உங்களுக்காக நான் சாம்பிளுக்காக வாங்கி காமிக்கிறேன். ஸோ அந்த XMA டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை போயிட்டு நான் இப்போ ஒன்று வாங்கி காமிக்கிறேன். டப்பா வாங்குற அளவு என்கிட்ட காசு இல்லைக்குமாரு. டப்பா இந்த இது எங்கே அந்த நியூவில் போனால் 10 டைமண்ட், ஸோ 10 டைமண்ட்டுக்கு இது ஒன்று வாங்கி காமிக்கிறேன். என்கிட்ட 29 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ 10 டைமண்ட்டுக்கு இதே ஒன்றே ஒன்று வாங்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ 10 டைமண்ட்டுக்கு வாங்கினவனையும் அதில் ஆட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற டவுட்டில் தான் பார்த்தா, எஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே எங்கே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த கணக்கில் வந்துடும். ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 1499 டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மூணுமே கிடச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் இது, ஒரு சமவத்தை அப்படின்னு கேட்டால் ஒரு சுமாரான ஒரு இது தான். அதில் M8 2B மட்டும் ஒரு நல்ல கண்ணு. அண்ட் நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் வேணும், நான் ரியல் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுமே உங்களுக்கு 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் மேலும் அந்த 50 ரூபீஸை வச்சு போனஸ் அமௌண்ட் வச்சு சின்ன சின்ன கேம்ஸ் ஆடலாம், லைக் லூடோ, கேண்டி கிரஷ், அப்புறம் ஃப்ரூட் நிஞ்சா, இந்த மாதிரி மொக்க மொக்க கேம் ஆடி நீங்கள் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த 500 ஆக்கி 500 1000 ஆக்கி அது உங்களோட இதுதான். அண்ட் இது வந்து 100% ட்ரஸ்டடான ஆப்பு. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஒரு கேம் ஆடி பாருங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இல்லை, இதில் மட்டும்தான் டாப் அப் பண்ண முடியும். என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் டாப் அப்னோடய பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் வந்துச்சு. இந்த டாப் அப் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி வரப்போகுது, June 6ஆம் தேதி. ஸோ அடுத்த டாப் அப் ஈவெண்ட்டில் உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் கொடுக்கப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டெத் லூட் பாக்ஸ், நான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் அது கட்டானாவா டெத் லூட் பாக்ஸானே தெரியல குமார்ட்டு. ஸோ அது டெத் லூட் பாக்ஸ் தான். அண்ட் இந்த வால், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது. 300 டைமண்ட்ஸ் 500 டைமண்ட்ஸாக இருக்கும், இல்லைனா 100 டைமண்ட்ஸ் 500 டைமண்ட்ஸாக இருக்கும். டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டில் வந்துடலாம். இந்த வால் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது வேணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. நான் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வால், இந்த ஒரு வாளுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு டைம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு இப்படி லைட்டாக திரும்பி பார்த்தா ஐயே என்ன அது மொக்கையாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1 stone 2 birds, அதாவது ஒரு கல்லில் 2 மாங்கா, அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வரப்போகுது, June 10ஆம் தேதி. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ஐட்டம்ஸாக இருக்கும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா செகண்டரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அந்த விஷயத்தில் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேடட் வீலே தான், பட் டபுள் ஃபேடட் வீல் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் ஒன்று, நாளைக்கு காலைல ஒரு வெறித்தனமான அப்டேட் வர்றதுக்கு ஒரு 80-90% வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாம்பி சாமுராய் பண்டில் ரிட்டர்ன் வித் ஒரு அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் கூடன்னா பொசஸ்டு வாரியர் எமோட்டை. ஸோ இந்த ஜாம்பி சாமுராய் ஆல்ரெடி இருக்கும், பொசஸ்ட் வாரியர் எமோட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிட்டர்ன் வரப்போகிறது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் June 3ஆம் தேதி நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் வெறித்தனமாக தான் இருக்கும், பார்க்கலாம். ஏன்னா நிறையா பேர்த்தோட ஃபேவரட் ட்ரெஸ் இந்த ஜாம்பி சாமுராய், கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கும் அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், பட் வாங்காம இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது என்ன கண்ணுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுதான் அடுத்து வரப்போகிற பாசிபிள் வெப்பன் ராயல் அப்படின்னு லீக்கர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மேபி மேக்ஸிமம் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
புதுசாக வந்துச்சு தெரியுமா G36, அந்த கண்ணோட கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் விட்டுருக்காடியா. ஸோ இதை விட்டதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும்போது ரீடீம் கோட் அப்படின்னு இன்னொரு ஆச்சரியத்தை தூக்கி போட்டானுங்க. ஸோ இப்போ லீக்கர்ஸ் வந்து ஒரு இதை ஒரு எமோட்டு ப்ளஸ் வந்து ஒரு அந்த ஏதோ ஒரு டப்பா, அது என்ன டப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ், அந்த டப்பா 3 ப்ளஸ் ஒரு எமோட்டை வந்து அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது எப்படி கொடுக்க போகிறானுங்க, ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இது எந்த அளவு வந்து நிறைய பேர் கண்டிப்பாக இதை பற்றி போட்டிருப்பாங்க, இது எந்த அளவு வந்து லெஜிட்டான இதுன்னு எனக்கு தெரில. ஸோ இதை பற்றி நான் இன்னும் அங்கேயும் இங்கேன்னு தேடி பார்த்து இது கன்ஃபார்ம் நியூஸாக அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன்னா எங்கே ஷேர் பண்ணணும், வீடியோ ஷேர் பண்ணணுமா, போஸ்ட்டு ஷேர் பண்ணணுமா, எதுவுமே இல்லை டீட்டெயில்ஸு, சும்மா இப்படி இருக்குது. ஸோ இந்த ரீடீம் கோட் பற்றி பார்த்துடலாம். அண்ட் இந்த வால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீயான ஒரு வால் கைஸ். ஸோ இந்த வால் எப்படி கொடுப்பாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமாக கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் எல்லாத்துக்குமே இந்த வால் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த வாலை ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு ஜாலியோ ஜிம்கானோ பண்ணிக்கலாம். இந்த வால் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சி, ஃப்ரீயாக வாங்குறதுக்கு இது ஒரு சம வால் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜிக் கியூப் அப்டேட்ஸ். ஸோ மேஜிக் கியூப் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்தானுங்க, அப்டேட் எதுக்கு கொடுத்தானுங்கன்னு எல்லாத்துக்குமே செம கடுப்பாக இருக்கும். அப்படி ஒரு கேவலமான அப்டேட் தான் அந்த அப்டேட்டு. ஸோ அந்த ரெண்டு பண்டில் தான். ஸோ மெயினாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெயினாக எப்போ அந்த அப்டேட் வரும்னா ஆனிவர்சரி அப்போ பழைய பண்டில்ஸ் நிறைய இதை திருப்பி விடுவானுங்க. ஆர்டிக் ப்ளூ விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, பட் மீதி எல்லா பண்டில்ஸுமே திருப்பி விடுவானுங்க. பழைய பண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி வரும். ஸோ அதுக்காக நீங்கள் இன்னும் டைமண்ட் அதாவது மேஜிக் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல பண்டில் வாங்கிக்கலாம், கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மந்த் எண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனிவர்சரி, ஓகேவா? அண்ட் ராம்பேஜ் பா 7 days, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 9 diamonds அப்படின்னு நானே பார்த்தேன், பட் 9 diamonds பாஸ் ராம்பேஜ் பாஸ் எடுக்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஸோ 99 diamonds தான் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது இந்த லீக்கர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால் M1887 அண்ட் ஒரு ட்ரெஸ். கேட்கறதுக்கு எனக்கே வந்து வேறு லெவல் மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த வால் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்க வால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாப் வால், அதாவது டபுள் கலர் சேஞ்ச் ஆகும் தெரியுமா, அந்த ஒரு வால். ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் கிடைக்காது, கண்டிப்பாக ஒரு மொக்க வால், மேபி நான் அந்த சொன்ன ப்ளூ வால் கூட இதில் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எவல்யூஷன் பண்டில், ஸோ இதுவும் கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை, பட் இன்னொரு பண்டில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அது கொடுப்பானுங்க. அண்ட் M1887 மேபி கிடைக்கலாம், ஏன்னா நிறையா M1887 வந்துச்சு, இன்குபேட்டரு ப்ளூ கலரு, பச்சை கலர், எல்லோ கலரு, மஞ்சள் கலரு, எல்லா கலரும் வந்த கட்டி மேபி M1887 திருப்பி கொடுக்கலாம். பட் அந்த வாலும் பண்டிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க, இல்லைனா நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ், சைனிங் ஆஃப் யுவர் ராம். எப்பொழுதும் சொல்கிற மாதிரி டிஜிபி உல்ஃப் ஆகிய நான் என்கிற ஹரீஸ்வரன் இருந்து பபாய் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். பபாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல் கைஸ்.